வணக்கம் இப்போது நீங்கள் மொபைலில் வீடியோ யூடியூப் சேனலில் உங்களுடைய வீடியோலாம் அப்லோட் பண்ணிடுவீங்க மொபைலில் வந்து யூடியூப் ஸ்டுடியோன்னு தனியாக ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க அதில் எல்லாமே நீங்கள் வந்து எடிட் பண்ணிவிடுவீங்க நம்ம எவ்வளோ தான் மொபைலில் எடிட் பண்ணாலும் அடுத்த ஒரு எடிட் வந்து வீட்டில் டெஸ்க்டாப்போ கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்போ ஒரு லேப்டாப்போ கம்பல்சரி இருந்தால் தான் அதுக்குள்ளே சில விஷயம் நுணுக்கம் அதில் அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ ஒவ்வொரு கேட்டகிரியை வந்து சேரும் அந்த கேட்டகிரியை வந்து கரெக்டாக ஃபில்லப் பண்ணாதான் நீங்கள் வேர்ல்டு வைடில் எந்த கண்ட்ரி பார்க்கலாம் எந்த லேங்குவேஜ் உள்ள பர்சன் பார்க்கலாம் எந்த ஏஜ் உள்ள ஆள் பர்சன் பார்க்கலாம் அதாவது என்ன சப்ஜெக்டு சமையலாக மியூசிக்காக பொலிட்டிக்கலாக நியூஸாக இது மாதிரி வந்து தலைப்பு நிறைய இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவங்க சர்ச் பண்ண சொல்ல உங்களுக்கு கீவேர்ட்ஸ் கீவேர்ட்ஸ் வந்து அவங்க போட்டவுடனே உங்களுக்கு வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும் எந்த லேங்குவேஜ் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அது மாதிரி வந்து எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குது வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்பு இல்லைனா லேப்டாப்பு இது மஸ்ட்டு இது எல்லா ப்ரொபர்ஷனலாக இருக்கிறவங்களுக்கு இது தெரியும் இது வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்ண உடனே லேப்டாப்லேருந்து நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரியை எப்படி ஃபில்லப் பண்ணோன்ட்டு நான் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போகும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் இப்போது இந்த ஹெட்டிங் வந்து உங்கள் மொபைல்லேயே இருக்கும் இதை பாருங்கள் இந்த ஹெட்டிங்கு இந்த ஹெட்டிங்கில் இப்போது இங்கே வந்து நான் என்னுடைய லைட் மியூசிக் கார்ட் கொடுத்துருக்கேன் பப்ளிக் ஸ்டீச் ப்ரோக்ராம் போட்டு ஹெட்டிங் கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா வந்து கீவேர்ட்ஸில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார் நோட்டு போட்டு அதாவது இங்கே இங்கே ஷார்ப் நோட் போட்டாவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் கீழே சார்ட் வந்துடும் இது மாதிரி வந்து எது அதிகமாக இருக்குதோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் அதே போல் ஹண்ட்ரட் வேர்ட்ஸில் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்ததுன்னா ரெட்டு அப்லோட் ஆகாது ஓகேங்களா அடுத்தது நீங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன்ற இடத்துல இந்த பாருங்க கிட்ட எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வேர்ட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து உள்ளே ஏற்றிக்கலாம் அந்த ஐயாயிரம் வேர்ட்ஸு வந்து நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வீடியோ போடுறீங்களோ அந்த சப்ஜெக்டான ஏற்ற சப்ஜெக்டாக வேர்டு போட்டிங்கன்னா இந்த வேர்டை வச்சு கூட உங்களுக்கு வீடியோ வந்து ஓப்பன் ஆகும் அவங்க யார் விசிபிள் பார்க்குறாங்களோ அதனால் நீங்கள் எடிட் பண்ணி இதை தனியாக என்ன பண்ணுங்கள் காப்பி பண்ணி ஒரு ஃபைலாம் எடுத்து வச்சிங்க ஏன்னா அடிக்கடிக்கு நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் இவ்வளோதான் டைப் பண்ண முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா போதும் ஃபுல்லாக ப்ளூ ஆகிடும் இதில் என்ன பண்ணலாம் அப்படியே கம்ப்யூட்டராக இருந்தால் கம்ப்ட்ரல் சி கொடுத்து வி கொடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் இதே மவுஸில் எடுத்து ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி அடுத்த இதில் நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணலாம் இது வந்து கம்ப்யூட்டரில் ஈஸியான ஒரு மெத்தடு ஓகேங்களா அதுக்கப்புறம் முக்கியமாக உங்கள் வீடியோ வந்து இப்போது நம்ம வந்து யூடியூப் சேனலில் ஓப்பன் பண்ண உடனே நிறைய வீடியோவில் தலைப்பு மேலே கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கொடுக்குறா மாதிரி பேனர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பே பேனரில் வந்து பே படம்னா அந்த ஒரு மாதிரி பிக்சர்லாம் கொடுத்து ஒரு மாதிரி இருந்ததுனால டக்குன்னு நம்ம கை போய் அது தட்டோம் அது மாதிரி உங்களுக்கு தம்பி நீங்கள் என்ன பண்ணணும் மொபைல் ஆப்பில் எல்லாருக்குமே தம்பளைன் எடிட் பண்ணுவோம் அப்படி இல்லைனா சிஸ்டத்துக்கு தனியாக தம்பளைன் எடிட்டு அதுக்கு வந்து சைஸ் இருக்குது இப்போ இந்த சைஸ் வந்து யூடியூப் தம்பி ச சைஸு இதை வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிங்கன்னா இதில் சின்னதாக தெரியும் இன்ஸ்டாகிராமுக்கு வந்து அதுக்கு தம்பின் பெருசு ஃபேஸ்புக்கு தன் தனியாக அதனால் அததுக்கு தனியாக இருக்கிற தம்பளை நீங்கள் கிரியேட் பண்ணும் இப்போ பாருங்கள் தம்பளை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ இது சேஞ்ச் பண்ணோன்னா கூட சேஞ்சிங் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது இப்போது ஒன்று ரெண்டு பார்த்துட்டோம் மூணு பார்த்துட்டோம் தம்பளைனு அடுத்தது ப்ளே லிஸ்ட்டு இது பிளேலிஸ்ட் எப்படின்னா இங்கே போய்ட்டு நீங்கள் நியூவாக பிளேலிஸ்ட்டு கொடுத்துக்கலாம் என்ன ப்ளே ப்ளேலிஸ்ட்னால் நீங்கள் வந்து நிறைய வீடியோ போட்டிருப்பீங்க அதில் மியூசிக் சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டிருப்பீங்க சமையல் குரூப் போட்டிருப்பீங்க டைலாக் போட்டிருப்பீங்க எதனா பற்றி கருத்து சொல்கிறது பற்றி போட்டிருப்பீங்க அப்போது சொல்கிறது ஒரு அஞ்சு வீடியோ இருக்கும் சமையல் குறிப்பு ஒரு பத்து வீடியோ இருக்குன்னா இங்கே ஹெட்டிங் போட்டு வச்சுக்கணும் எப்படின்னா நம்ம சமையல் குறிப்புக்கு என்ன எடிங்கோ மியூசிக்குன்னா மியூசிக்குன்னு கொடுத்து வச்சுக்கணும் அப்போ சமையல் குறிப்புக்கு வந்து கேட்டரிங்கில் என்ன சம்மந்தப்பட்டது அது எடிங் கொடுத்து வச்சு அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் போட்டு டன் கொடுத்து வச்சிங்கன்னா அந்த தலைப்பு ஓகே ஆகிடும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோ போட சொல்ல நீங்கள் அந்த நியூ பிளேலிஸ்ட்டு அதாவது எதுக்கு இந்த நியூ ப்ளேலிஸ்ட்டு அதை தெளிவாக சொல்லிக்கிறேன் இப்போது நீங்கள் ஒரு வீடியோ போட்டுட்டீங்க போட்டுட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷம் வீடியோவோ பத்து நிமிஷம் வீடியோவோ ரெண்டு நிமிஷம் வீடியோ ஒரு ஒன் செகண்ட் வீடியோவோ போட்டுட்டீங்க பார்த்துட்ட உடனே அவங்க அடுத்தது மூவ் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நான் நினைக்கிறேன் ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோ உங்களுக்கு தான் ஓப்பன் ஆகும் அது மாதிரி நீங்கள் என்னென்ன வீடியோ இருக்குதோ டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்ச உடனே இந்த வீடியோ ஓப்பன் ஆகும் சப்போஸ் அந்த கஸ்டமரை அப்படியே கூட கண்டினியூ பண்ணி தொடர்ந்து பார்க்கலாம் இதனால் உங்களுக்கு வீவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வரும் இந்த வியூவிங்கோட டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் போடுற வீடியோ எதுவுமே வந்து கிட்ஸை பற்றி இருக்கக்கூடாது அதனால் இந்த வந்து கம்பல்சரி நோ கொடுத்துக்கணும் ஓகேங்களா இது ஒன்று கொடுத்துக்கணும் அப்படியே வந்துடுங்க இது கீழே வந்துட்டிங்கன்னா இது எல்லாம் ஓகே இது இது இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக்கில் இருக்கும் இதுதான் முக்கியமானதுங்க டேகுன்னு சொல்லுவாங்க இந்த டேகை தான் வந்து கீவேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு மொபைலில் வந்து ஒரு விஷயத்தை தேடுறீங்க தேட சொல்ல என்ன டைப் பண்ணுவீங்க யூடியூப்பில் போயிட்டு இப்போ லேட்டஸ்ட்டு வந்து சாங்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகுதுன்னா அந்த சாங்ஸை பற்றி நீங்கள் வந்து கேட்பீங்களே கோலி சோடான்னா கோலி சோடான்னு டைப் பண்ணுவீங்க அப்போ ஹெட்டிங் கரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு அந்த கேட்டகிரி உள்ள விஷயம் எல்லாமே வரும் அது மாதிரி நீங்கள் கீவேர்ட்ஸை நீங்கள் தனியாக அழகாக க்ரியேட் பண்ணலாம் எப்படி க்ரியேட் பண்ணலான்னா இங்கே வந்து இது பாருங்கள் இங்கே இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து வேர்ட்ஸ் கொடுத்துருக்கான் கரெக்டாக ஐநூறு வேர்ட்ஸ் தான் அதுக்கு மேலே இருந்ததுன்னா அப்லோட் ஆகாது ஓகேங்களா அப்போது இது பாருங்கள் இங்கே இங்கே இது பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னா கீவேர்ட்ஸு இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் எதனா ஒரு எடுத்துங்க மியூசிக்குன்னு வச்சுங்க மியூசிக்கில் என்ன கீவேர்ட்ஸ் போடலாம் கீபோர்டு போடலாம் கிட்டார் போடலாம் ட்ரம்ஸ் போடலாம் அப்புறம் வந்து ஓக்கல் கிளாஸ் போடலாம் பாட்டு கீட்டு நிறைய வரும் ரெக்கார்டிங்கு கம்போஸிங் அப்படின்ட்டு அப்படி அப்படின்றப்போ இப்போ வந்து ஓக்கல் ஓக்கல்னால் வந்து இங்கிலீஷில் ஓக்கல்னால் தமிழில் வந்து பா வாய்ப்பாட்டுன்னு அர்த்தம் இப்போது வி ஓ சிஏ எல் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிட்டு என்ன பண்ணோம் வெளியே வந்தீங்கன்னா அது ஓகே ஆகாது என்ட்ரு அழுத்தணும் என்ட்ரு அழுத்தினாதான் அது கீவேர்ட்ஸாக மாறும் ஆயிடுச்சுங்களா இப்போ ஐநூறு வேர்ட்ஸ் மேலே